நீம் சேர்த்து பாக்கங்கள் விட்டு வச்சு நீம் செய்திருப்பீங்க. இப்போ பார்க்க போகிறது வந்து பாடம் நான்கு, நானும் நாங்களும். நானும் நாங்களும் அப்படிங்கிற பாடத்தில் வந்து நெறிங்கிற ஒரு பையன் தன்னை வந்து எப்படிதான் அனுப்புகிறாங்களோ அப்படின்னு சொல்லி உள்ளதை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல பாருங்க, இந்த பையன்தான் எழில். இந்த பையனை வந்து யார் யாரெல்லாம் எப்படிலாம் அழைக்கிறான்னு பாருங்கள். முதல்ல இது அம்மா. அம்மா எப்படி அழைக்கிறாங்கன்னா எழிலா அப்படின்னு அழைக்கிறாங்க. இது அப்பா. அப்பா எப்படி அழைக்கிறாரு? எழில் குட்டி அப்படின்னு அழைக்கிறாரு. பாட்டி. பாட்டி எழில் கண்ணு அப்படின்னு அழைக்கிறாங்க. அதுக்கடுத்து தாத்தா. தாத்தா எப்படி அழைக்கிறாருன்னா எழில் தம்பி அப்படின்னு அழைக்கிறாரு. திரும்ப எழிலோட இது தங்கை. இவன் எப்படி அழைக்கிறான்னா அண்ணா அப்படின்னு அழைக்கிறான். மற்ற அவனுடைய தோழிகள்லாம் தோழர்கள்லாம் எப்படி அழைக்கிறாங்கன்னா எழிலா எழிலான்னு அழைக்கிறாங்க. சரியா? இப்போ நம்ம பாடத்தில் போகலாம். பாடத்தில் வந்து இந்த பையன்தான் என்ன செய்யுது, எழிலுங்கிற பையன். இந்த எழிலுங்கிற பையன் வந்து என்ன சொல்கிறான், என்ன படிக்கிறாங்கிறத நம்ம பார்க்கலாம். என் பெயர் எழில். என்னோட பெயர் எழில் சொல்கிறான். இவர்கள் எல்லோரும் என்னை இப்படித்தான் அழைப்பார்கள் அப்படின்னா இந்த மாதிரி தான் அழைக்கிறாங்கோ அப்படின்னு சொல்கிறான். இவர்களை பற்றி சொல்லட்டுமா? முதல்ல சொல்கிறது வந்து அம்மாவை பற்றி சொல்கிறான். அவன் அம்மா வந்து எதையும் பொறுமையுடன் கேட்பார், எதையும் முதலில் அம்மாவிடம் தான் சொல்வேன் அப்படிங்கிறத எழுதி சொல்கிறான். திரும்ப வந்து இவர் தான் அப்பா. அப்பா என்ன சொல்கிறாருன்னா அப்பா எனக்கு நிறைய கதைகள் சொல்வார், அவற்றில் எல்லாம் நான் தான் கதை தலைவன் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கடுத்து பார்க்கலாம் தாத்தா. தாத்தாவுடன் வெளியில் செல்வது எனக்கு பிடிக்கும், அடிக்கடி செல்வேன் அப்படின்னு எழுதி சொல்கிறான். திரும்ப பாட்டி. பாட்டி என்ன பண்ணுறானா நன்றாக பாடுவா. பாட்டி நன்றாக பாடுவா, நானும் அவரோடு சேர்ந்து பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கடுத்து பார்த்தா இவ தங்கை. இவ வந்து எழிலோட தங்கை. நான் சொல்வதை குட்டி தங்கையும் செய்து காட்டுவாள், பார்க்க சிரிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் பேஜ். திரும்ப பாங்க, இது எழிலோட எழில் வீட்டுக்கு வந்த உறவினர்கள். இந்த உறவினர்கள் வந்தோம்னா உறவினர்கள் எப்போது வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறான் எழில். இது வந்து எழில் என்ன சொல், எனக்கு நண்பர்களுடன் கால்பந்து விளையாட பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எழில் வீட்டில் வந்து ஒரு நாய் வளர்க்குறான். இது என் செல்ல நாய்க்குட்டி, எப்போதும் என்னையே சுற்றி சுற்றி வரும். இது என்னை எப்படி அழைக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்குறான். அது வந்து எப்படி அழைக்கும், நாய்க்கு வந்து பேச தெரியுமா? நாய் பேச, நாய் வந்து என்ன மாதிரி சவுண்ட் இருக்கும், லொல் லொல் லொல்னு கூப்பிடும். அதே மாதிரி இந்த பாடத்தை என்ன செய்யலாம், இதில் வந்து என்னென்ன இதெல்லாம் இருக்குது, உறவுகள், உன்னுடைய உறவுகள் பற்றி நீயும் கூறலாமே இருக்கா. உறவுகள்னால் அம்மா அப்பா அத்தை மாமா அப்படிங்கிற எல்லாரும் உங்களுக்கு வந்து தெரியணும். இதை வந்து படித்து நீங்கள் எழுதணும். மற்ற பயிற்சி வந்து அடுத்த வகுப்பில் சந்திப்போம். தேங்க்யூ சொல்கிறேன். இதெல்லாம்